அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அரசு அமைந்து ஓராண்டை நெருங்குகிறது. இந்த ஓராண்டு சாதனைகளை பற்றி அவர்கள் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், இது விடியல் அரசு இல்லை, விடியா அரசு என்றெல்லாம் விமர்சன கணைகளும் ஆட்சி கட்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. அதில் திமுகவை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்களுக்கு திமுக பதில் சொல்லும், அது அவங்களுடைய ஒர்க்கு. ஆனால் ஜென்ரலான இஷ்யூஸ் இருக்குதுல்ல, அதில் திட்டமிட்டே பரப்பக்கூடிய பொய்கள் பரப்புரைகள் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேச வேண்டியிருக்குதுல்ல. உள்ளபடியே திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு விடியல் அரசா, விடியா அரசா, இவங்கெல்லாம் சில குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படிங்கிறத பேசணும். அப்படின்னா இப்போ எங்கே வந்து நின்றுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் மட்டுமே வரலாற்றை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வாட்ஸ்அப்பில் ஒரு வதந்தியை பரப்பி கொண்டே இருக்கிறது. அது என்ன வதந்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மின் தடை இரண்டு தினங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் ஆங்காங்கே ஏற்பட்ட அந்த மின் தடை பார்த்திங்களா, திமுக ஆட்சிக்கு வந்தோடனே பார்த்திங்களா கரண்ட் கட் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு குரூப்பு ரொம்ப குஷியாகி, இப்போ அவங்களுக்கு கரண்ட்டு கட்டானா கூட கவலை இல்லை, கரண்ட் கட் ஆகட்டும்னு வேண்டுறாங்க. எப்படியாவது கரண்ட் கட் ஆகட்டும், கரண்ட்டே இல்லைன்னாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு என்ன செய்யணும், திமுகவை குறை சொல்லணும், விமர்சிக்கணும். அதுக்கு கரண்ட் கட்டானா பரவாயில்ல, விலைவாசி ஏறினா பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்லைங்க, திமுகவை ஏதாவது திட்டுறதுக்கு எங்களுக்கு என்ன கிடைக்கணும், வாய்ப்பு கிடைக்கணுங்கிற ஒரு விதமான மனநோய்க்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். மின் தடை எங்கெல்லாம் இருக்குது தெரியுமா, இந்தியா முழுவதும் 12 மாநிலங்களில், இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு தான் இல்லை. என்னங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் இல்லையா? எங்கள் ஊரில் கூட போன முந்தா நாள் கொஞ்சம் நேரம் கரண்ட் கட் பண்ணாங்களே. ஆமாம், மின் தடை இந்தியா முழுவதும் இன்றைக்கு இருளில் மூழ்கி இருக்கிறது. காரணம், ஒன்றிய மோடி அரசினுடைய நிர்வாக குளறுபடி, தவறு. என்ன நிர்வாக குளறுபடி, என்ன தவறு, என்ன சிக்கல், நிலக்கரியிலிருந்து தான் அனல் மின் நிலையங்கள்னு சொல்கிறோம்ல, அதிலிருந்து தான், அதுவும் கோடை காலத்திலெல்லாம் கிட்டத்தட்ட 70% மின்சாரங்கள் அதிலேருந்து தான் வருது. இப்போ நிலக்கரி இல்லை, இல்லைன்னா நிலக்கரியே காலி ஆயிடுச்சா? நிலக்கரி இந்தியாவில் நிறைய இருக்குது, அதை அரசு எடுக்கலை. ஏன் எடுக்கலை, அதுக்கு அரசு தான் பதில் சொல்லணும். 7 வருஷமாக இதுக்கு முன்பு இருந்த மத்திய அரசு, அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு, மன்மோகன் சிங் அரசு நிலக்கரி தட்டுப்பாடின்றி வைத்திருந்தது. இவங்க வந்தாங்க, நிலக்கரி தட்டுப்பாடு ஓராண்டாக இது வாத பொருளாக இருக்கிறது. ஓராண்டாக நீங்கள் கொஞ்சம் பேப்பர் படித்தீங்கன்னா போதும், ஒன்றும் இல்லை, உங்கள் கையில் இருக்க செல்ஃபோனில் சும்மா தட்டி பாருங்களேன், நிலக்கரி தட்டுப்பாடு யூனியன் மினிஸ்டர் அப்படிலாம் சும்மா தட்டி பாருங்கள். போன வருஷத்துலேருந்து இது குறித்த செய்திகள் விவாதங்கள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும், உங்களுக்கு தெரியும். அப்போதிலிருந்தே எச்சரிக்கப்பட்டது, கோடை நெருங்குகிறது, நிலக்கரி தட்டுப்பாடு வரும் அப்படின்னு. அதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. நமக்கு உத்தரப்பிரதேச தேர்தல் முக்கியம், ராமநவமி வந்தால் கலாட்டா பண்ணணும், பரதா போட்டு போன பிள்ளையை சுற்றி உட்காந்து என்ன செய்யணும், ஏதாவது அந்த பிள்ளைக்கு எதிராக வந்து அந்த பிள்ளையை சுற்றி நின்றுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் சத்தம் போடணும். நமக்கு கரண்டாக முக்கியம். அப்போ இந்தியா முழுமையும் ஏற்பட்ட அந்த சிக்கல், சரி, இந்தியா முழுமைன்னா காங்கிரஸ் ஆட்சி செய்கிற மாநிலமாக இருக்குங்க. இந்தியாவில் பெரும்பகுதி இன்றைக்கி பாஜக தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இப்போ ஆட்சிக்கு வந்திருப்பாங்க பாஜக, அதனால் இந்த சிக்கலாக இருக்குங்க. கால் நூற்றாண்டு காலமாக ஆட்சியில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. எங்கே? குஜராத்தில். குஜராத் வளர்ச்சின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த குஜராத்தில் வளர்ச்சி அடைந்த அந்த குஜராத்தில் அப்பாசாமி வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் ஃபேக்ட்ரியெல்லாம் மூடணும். அரசு என்ன செஞ்சுருக்குது, எல்லா நிறுவனங்களையும் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சிடணும், கேட்டை போட்டுக்குங்க. ஏன்னா கரண்ட் இல்லை. எந்த குஜராத்? வளர்ச்சி அடைந்த குஜராத். யாரால் வளர்ச்சி அடைந்த குஜராத்? மோடியால் வளர்ச்சி அடைந்த குஜராத். இன்றைக்கி அங்கே கரண்ட் இல்லை. உத்தரப்பிரதேசத்தை யோகி ஆதித்யநாத் வந்த உடனே பார்த்தீங்கல்ல, அந்த உத்தரப்பிரதேசத்தில் பல மணி நேரம் மின் தடை. கர்நாடகா அவ்வளோ வேண்டாம், நம்ம பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா போங்க. பெங்களூரு, கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது. பெங்களூரு 10 மணி நேரம், 12 மணி நேரமெல்லாம் அங்கே மின்வெட்டு. சும்மா பேப்பர் புடச்சி பார்த்தாலே போதும், கர்நாடகாவில் பெங்களூரில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஃபோன் பண்ணி கேளுங்க, சொல்லுவாங்க எந்தெந்த ஏரியாவில் பவர் கட்டுன்னு. நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசுக்கு வக்காலத்து வாங்க வேண்டியது அல்ல என்னுடைய நோக்கம், அதல்ல. ஆனால் சிக்கல் என்னென்னா, இங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் 2 தினங்களுக்கு முன்பாக மின்தடை ஏற்பட்டதற்கே இவங்க வந்து இவ்வளவு பொங்குறீங்க. எஸ்,
கரண்ட் என்னுடைய அடிப்படை உரிமை வரலன்னா நானும் கேட்பேன். ஆனால் அதுக்கு சிக்கல் யாருங்கிறத கண்டுபிடிக்காமல் போயிறீங்களேங்கிறது மட்டும் தான் எனக்கு வருத்தம். இப்போ பிரச்சனை என்ன, மின் தடையை எதிர்த்து மின் வெட்டை எதிர்த்து நாம் பேசணுமானா கண்டிப்பாக பேசணுங்க, 100 விழுக்காடு பேசணும். அதுக்கு மாநில அரசு காரணமாக இருந்தால் மாநில அரசை நோக்கி நம்ம கேள்வி கேட்கணும், அதுக்கும் நமக்கு உரிமை இருக்குது. ஒன்றிய அரசு மோடி அரசு காரணம் எனில் அவர்களை நோக்கி கேள்வி கேட்கணும். இப்போ காரணம் யார், ஒன்றிய அரசு. ஏன்னா என்ன இல்லை, நிலக்கரி இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இந்த மின்தடை ஏற்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை கேள்வி கேட்கலாம், மாநில அரசை கேள்வி கேட்கலாம். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 12 மாநிலங்கள் இருளில் மூழ்கி இருக்கின்றன, இந்தியாவே இன்றைக்கி இருளில் மூழ்கி இருக்கிறது. இப்போ இதுக்கு யார் காரணம், அப்போது அதை நோக்கி கேள்வியை எழுப்பணும். அதை கேள்வி எழுப்பாமல் வதந்திகளை பரப்புவது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது நமக்கு ஒரு சுகம். சரி, இவ்வளவு தூரம் வந்து நிலக்கரி இல்லைங்கிறாங்க, தனியாருக்கு மட்டும் எங்கேருந்து நிலக்கரி வருது, அதானிக்கு மட்டும் எங்கேருந்து கரெக்டாக நிலக்கரி வருது, அபரிமிதமான விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது அவருடைய மின்சாரம். மின்சாரத்துக்கு இவ்வளோதான் விலைன்னு ஒரு கட்டுப்பாடே இல்லை. தனியார் மின்சாரத்தை இந்த மின்சார ஒழுங்குமுறையான மின்சார சட்டமெல்லாம் கொண்டு வரப்பட்டது வந்து அதற்கான விதை போடப்பட்டது எங்கேன்னா வாஜ்பாய் ஆட்சி காலத்தில். மின்சாரத்தை பெருமளவு தனியாருக்கு கொடுங்க, இவங்க தான் எல்லாத்தையும் தனியார் தானே சொல்கிறாங்க, அரசே வச்சுக்கூடாதுங்கிறாங்களே. பிரதமர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் கவர்மெண்ட் போஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதையே பிரைம் மினிஸ்டர் அந்த என்ன ஃபண்டு ரிலீஃப் ஃபண்டு ஒன்று கொண்டு வந்தாங்களே, பிஎம் கேர் ஃபண்டு, பிஎம் கேர் ஃபண்டே அரசோடது இல்லைன்ட்டாங்களே, இப்போ அதுவே அரசோடது இல்லைன்ட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு, தனியார். இப்போ இதில் தனியார் தனியார் தனியார்னு சொன்னது யார், பாஜக. இப்போ அவ்வளோத்தையும் தனியார்ட்ட கொடுத்தாச்சு, அதில் பெரும்பகுதி யார்ட்ட கொடுத்துருக்கு, அதானிட்ட கொடுத்துருக்கு. இப்போ அதானி அதானிக்கு சொந்தமான இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து, ஆஸ்திரேலியா இந்தோனேஷியாவிலேருந்துலாம் நிலக்கரி இறக்குமதி செய்கிறாங்க, அங்கிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. இறக்குமதி செஞ்சு எல்லாத்துக்கும் ரேட்டு உண்டுங்க, ஒரு குண்டூசி ஒரு தீப்பெட்டிக்கு எம்ஆர்பி உண்டுங்க, கரண்ட்டுக்கு இங்கே எம்ஆர்பி கிடையாது. தனியார்ட்டேருந்து வாங்கினா அவங்க தான் விலை வச்சே தான் விலை. இது ரெகுலேட்டரி பாடி இதை கட்டுப்படுத்துதா அப்படிங்கிற கேள்வியை மின் பொறியாளர் காந்தி உள்ளிட்டவர்கள் எழுப்புகிறார்கள். இப்போ இன்னொரு கேள்வி வருது, அரசோட இவங்க ஒப்பந்தம் போடுறாங்க, ஒப்பந்தத்தை போட்டுட்டு அரசுக்கு கொடுக்காமல் என்ன செய்கிறாங்க, வெளியே தனியாருக்கு விற்பனை செய்கிறார்கள். யார், தனியார் நிறுவனங்கள். இதனால தான் சொன்னாங்க தனியாருக்கு இதையெல்லாம் கொடுத்தால் ஆபத்து. எவ்வளவோ அழுதோம் தமிழ்நாட்டில், உதய் மின் திட்டம் வேண்டான்னு தலப்பாடா திமுகவும் அடித்தது, செல்வி ஜெயலலிதா அவர்களும் அடித்து கொண்டார். வேண்டாம், அவர் மருத்துவமனையில் இருக்கும்போது உதயமின் திட்டத்தில் தமிழ்நாட்டை சேர்த்து விட்டது பெருமை ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு சாரும், அவங்க தான் அதை சேர்த்தாங்க. இன்றைக்கி அதனுடைய பலன்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் நடக்கும்னு ஆல்ரெடி நம்ம ஒருத்தர் எச்சரிக்கிறோம், அந்த எச்சரிக்கையை பற்றி கவலை இல்லை. வந்ததுக்கப்புறம் இது எப்படி தெரியுமா இருக்குது, ஒருத்தன் கையிலேருந்து பர்ஸை பிடிங்கிறதுங்க, அவன்கிட்ட எந்த நிதி ஆதாரமும் கிடையாது, அவன் மணி பர்ஸை நம்ம எடுத்துடணும், பிடுங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு அவனை பில்லு கொடுன்னா அவன் பில்லு கொடுக்க முடியாது, பார்த்தியா பில்லு கூட கொடுக்க முடியல இவனுக்கு அப்படின்னு திட்டுற மாதிரி மாநில அரசிடம் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களையும் ஒன்றிய அரசு பறித்து கொண்டது மோடி அரசு. அதுக்கு முன்பு இருந்த அரசும் தான் எல்லாவற்றையும் பறித்து கொண்டு இன்றைக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்மோட கேள்வி, தனியாருக்கு எங்கிருந்து சஃபிஷியண்டாக பவர் சப்ளை பண்ண முடியுது, கரண்ட் கிடைக்குது. இப்போ காந்தி அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பிறார், மின் பொறியாளர், ஓய்வு பெற்ற மின் பொறியாளர் காந்தி அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார். இந்த தட்டுப்பாடே செயற்கையாக உருவாக்கப்படுகிறதோ என்ற சந்தேகத்தை அவர் கிளப்புகிறார். காரணம், இப்போ அரசிடம் நிலக்கரி இல்லைங்க, கரண்ட் இல்லைங்க. இப்போ நிலக்கரி இருந்தால் தான் கரண்ட், நிலக்கரி இல்லை என்ன செய்யலாம், எப்படியாவது கரண்ட் கொடுத்தாகணும், எப்படியாவது கொடுத்தாங்கன்னா என்ன செய்யறது, தனியார்ட்ட வாங்கு. தனியார்னா யார், அதானி. அதானிட்ட வாங்க, அப்போ அதானி சொல்கிறது தான் வேலை. அப்போ என்ன வேலை கொடுத்தனாலும் அதானிட்ட வாங்கலாம். அப்போ அதானி லாபம் சம்பாதிப்பதற்காக செயற்கையாக இந்த தட்டுப்பாடு உருவாக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. இந்த சந்தேகத்திற்கு நியாயமான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது என்று ஓய்வு பெற்ற மின் பொறியாளர் திரு காந்தி அவர்கள் ஊடக விவாதங்களில் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறார். அப்போ இந்த சந்தேகத்துக்கு யார் பதில் சொல்ல போகிறது, இது எதுவுமே இல்லாமல் நாம் வந்து என்ன செய்கிறோம், வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து ஒரு வதந்தியை பரப்பி விடியா அரசு. இதெல்லாம் வந்து நான் எங்கே போய் சொல்கிறதுனே தெரில. நீங்கள் நான் திருப்பி சொல்கிறேன், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற ஒன்று போது நேற்று ஒரு அர்ச்சகர் சாபம் விட்டார் பார்த்தீங்களா, அந்த வீடியோஸ்லாம் காணொலியில் பார்த்தீங்களா வாட்ஸ்அப்பில், ஐயோ போச்சு எங்கள் வாழ்வாதாரமே போச்சு. ஏன்னா அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகிட்டாங்களாம், அவர் வந்து வயிறறிஞ்சு என்ன செய்கிறாரு, சாபம் கொடுக்குறார். பெண்கள் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் என்று ஒவ்வொருவருக்கும் என்னென்ன திட்டங்கள் போடப்பட்டிருக்கின்றன இந்த ஓராண்டில் அப்படின்னு நான் ஒரு பெரிய பட்டியலை என்ன செஞ்சுருக்கிறேன், போட்டிருக்கேன். 7.5 விழுக்காடு
ஊழியிட ஒதுக்கீடு பொறியியல் படிப்புக்கு நீட்டித்ததோடு மட்டுமின்றி அதற்கான கட்டணம் முழுவதையும் அரசை ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னதாக இருக்கட்டும். ஒன்று ஒன்றும் நான் தனியாக இன்னொரு காணொலி கூட போடுறேன், இந்த ஓராண்டில் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு. அப்போ இது இதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எதிர்கட்சிகள் விமர்சிங்க, அரசியல் விமர்சனங்கள் கண்டிப்பாக இருக்கணும். நான் பொதுமக்கள்கிட்ட கேட்குறது என்ன தெரியுமா, இந்த வாட்ஸ்அப்பில் ஒன்று வருது இல்லை, அதை பார்க்கும்போது கையோடு கொஞ்சம் தேடுங்களேன், கொஞ்சம் தானே, ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டாம். நீங்கள் யூடியூப்பில் கண்டகளிதான் பார்க்குறீங்கல்ல, சும்மா கூகுளில் பவர் கட் இன் இந்தியா, பவர் கட் இன் இந்தியா அப்படின்னு அடித்து பாருங்கள், ஆங்கிலத்தில் வரும். இல்லை தமிழ்லேயே கூட உங்களால் அடிக்க முடிஞ்சால் அடிங்களேன், இந்தியாவில் மின் வெட்டு அப்படின்னு அடிங்க. மத்திய பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, ஓகே, பாஜகவினுடைய முதலமைச்சர் சௌகான் அவர் இருக்கிறார், ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போதே, மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போதே கரண்ட் கட் ஆகிடுது, பதிவாயிருக்குது ஊடகத்தில், பதிவான செய்தி எல்லாத்துலேயும் லைவாக பதிவான செய்தி நான் சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய எந்த செய்திக்கும் ஆதாரம் இல்லாமல் இவங்க மாதிரி வாட்ஸ்அப்பில் அவர் வதந்தியை பரப்புறவா இல்லை, எல்லாருக்கும் தெரியும் அது. அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே கரண்ட் கட் ஆயிடுது, கரண்ட் கட்டானு அவர் சொல்கிறாரு, ஐயோ என்னாச்சு கரண்ட் போயிடுச்சா, ஐயோ ஆமாம் அதான் சொன்னாங்க, ஏதோ நிலக்கரி தட்டுப்பாடுன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க, ஆமாம் சீஃப் செக்ரட்டரி கூட அதை பற்றி செக்ரட்டரி என்ற சொல்லிட்டு இருந்தார், சரி பண்ணிடலாம், அது இந்த நிலக்கரி அதை எடுக்கிறதுல ஏதோ இது இருக்குதுன்னாங்க, சரி பண்ணிடலாம். யார், சிவராஜ் சிங் சௌகான், மத்திய பிரதேசத்தில் நடக்குது, முதலமைச்சர் பேசிகிட்டு இருக்கும்போது கரண்ட் கட்டு. அமித்ஷா ஆலோசனை நடத்துகிறார், நிலக்கரி சுரங்கத்திற்கு அந்த துறைக்கு பொறுப்பு வைக்கக்கூடிய அமைச்சரோடும், மின்துறைக்கு பொறுப்பு வைக்கும் அமைச்சரோடும் அவர் ஆலோசனை, எப்படி எப்படி நிலக்கரியை கொண்டு போய் சேர்க்கலாம், என்ன சிக்கல் அப்படின்னு அவர் ஆலோசித்து வருகிறார். அப்போ இங்கே சிக்கலே இல்லை, கிரைசிஸே இல்லைன்னா அவர் ஆலோசனை நடத்த வேண்டிய தேவையில்லை. அப்போ சிக்கல் இருக்குது, ஒத்துக்கிறாங்க முதல்ல. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த என்ன சொல்கிறது, அரசு துறை இயந்திரங்களில் ஏற்பட்ட சிக்கல், கோளாறு, மிஸ்கம்யூனிகேஷன், அதாவது நிலக்கரி இருக்குது, போதிய கையிருப்பு இருக்குது, இல்லாமல் இல்லை, ஆனால் நிலக்கரியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்ன இல்லை, லாஜிஸ்டிக்ஸ், ட்ரெயின் கூட்ஸில் கொண்டு வந்து சேர்ப்போம்ல, அந்த கூட்ஸ் இல்லை முறையாக தெரில, இல்லைன்னா ஏன் இல்லை, இப்போ அது யாருடைய கட்டுப்பாட்டில் வருது, ரயில்வே துறை, அதுவும் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் வருது. அப்போ கூட்ஸில் முறையாக கொண்டு வந்து இப்போ சேர்த்துக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது, உங்களுடையது, அங்கே சிக்கல் யார், அதுவும் நீங்கள் தான். அப்போ தொடர்ச்சியாக இவ்வளோ சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறீங்க. நான் திருப்பி சொல்கிறேன், இந்தியா முழுவதும் இன்றைக்கு இருளில் மூழ்கி இருக்கிறது, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய, கால் நூற்றாண்டு காலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய குஜராத்தில் மின்வெட்டு, தொடர்ந்து மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் மின்தடை, பெங்களூரில் கர்நாடகத்தில் பாஜக ஆட்சி தான், அங்கேயும் மின்வெட்டு. அப்போது இந்த சிக்கலுக்கு பீகார், இதெல்லாமே சிக்கலில் இன்றைக்கி இருக்குது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதம் எழுதுகிறார், மகாராஷ்டிராவிலேருந்து கடிதம் எழுதப்படுகிறது, நிலக்கரி இல்லை, நிலக்கரி இல்லை, நிலக்கரி இருந்தால் தானே. இப்போ நான் நிறைவாக ஒன்றை சொல்கிறேன், நிறைவு செய்கிறேன். இப்போ இந்த சிக்கலுக்கெல்லாம் கூடங்குளம் அணுகுலை மட்டும் திறந்துட்டால் போதுங்க, நீங்கள் பாருங்கள், கூடங்குளம் அணுகுலை வந்த உடனே நீங்கள் பாருங்கள், இந்தியா முழுமையும் கரண்டு, ஐயோ போதும் போதுங்கிற அளவுக்கு இருக்கும், மீதி நிறைய கரண்ட்டு நம்மகிட்ட இருக்கும், அதெல்லாம் பெட்டி கெட்டி அள்ளி கொண்டு போய் எங்கே கொடுத்துட்டு வந்துடலாம், இலங்கைக்கு கொடுக்கலாம், பக்கத்து நாட்டுக்கு கொடுக்கலாம், அமெரிக்காவுக்கு கூட கரண்ட் எல்லாம் கொண்டு போய், வேணுமா வேணுமா கரண்ட் வேணுமா, உங்களுக்கு எங்கிட்ட நிறைய கரண்ட் இருக்குது, இப்படிலாம் சொல்லி கொடுக்கலாங்கிற அளவுக்கு கதை விட்டாங்க சில பேர். அப்படிலாம் நடக்காதுங்க, அவ்வளோ அங்கேருந்து மின் உற்பத்தி கிடையாதுங்க, அதுக்கு போடுற செலவு ஜாஸ்தி, அந்த செலவுக்கு ஏற்ற மின்சாரத்தை அங்கேருந்து உற்பத்தி செய்ய முடியாது என்று சொன்னவர்களை தேச விரோதிகள் என்று சொன்னார்கள். நீ கூடங்குளம் அணுகுளை மட்டும் திறந்துட்டால் போதும், தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடே இருக்காது என்று சொன்னார்கள். கூடங்குளம் அணுகுளை அடுத்தடுத்த ரியாக்டர் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஏன் மின்வெட்டு? அப்போ கூடங்குளத்துலேருந்து தயாரிக்கிற மின்சாரம்லாம் எங்கே போகுது? இப்போ கூடங்குளத்தில் மின்சாரம் தயாராகுதா இல்லையா? கல்பாக்கம் அணுகுளையில் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறதா இல்லையா? தயாரித்தா அந்த மின்சாரம்லாம் எங்கே? இந்த கேள்வியெல்லாம் வரும். மாநில அரசு தான் பொறுப்பு அப்படிங்கிறாரு யார், பாஜகவை சேர்ந்தவர்கள், வதந்தி பரப்புவர்கள், ரைட்டு. என்எல்சி, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், நிலக்கரி சுரங்கம் தமிழ்நாட்டில் கொடுத்துருங்க, மாநில அரசு பொறுப்பில் கொடுத்துருங்க, நீங்களே வச்சுக்கிடுங்க. கூடங்குளத்துலேருந்தும் கல்பாக்கத்துலேருந்தும் வரக்கூடிய அணுவிலேருந்து வரக்கூடிய மின்சாரத்தை நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு போக மீதி எங்ககிட்ட கொடுத்து பாருங்கன்னு சொல்லுங்கள், தமிழ்நாடு இந்தியா முழுமைக்கும் மின்சாரத்தை சப்ளை செய்யும், கொடுக்குறீங்களா? அப்புறம் இது எல்லாத்தையும் உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுப்பீங்க, நான் சொன்ன மாதிரி மணிப்பரசை பிடிங்கி நீங்கள் வச்சுக்கிட்டு நல்லா தின்னுட்டு பில்லை கொடுண்ணா. இல்லை அது அதில் வதந்திகளை பார்த்து இன்னமும் தமிழ் சமூகம் ஏமாறந்து விடக்கூடாது. ஓகே,
இந்தியா முழுவதும் இன்றைக்கு இருளில் மூழ்கி இருக்கிறது என்று சொன்னால் விடியாத அரசு யாருடைய அரசு என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.